நான் தான் முதல்ல பேசணும். சரி பேசுங்க. நான் தான் முதல்ல உட்காரணும். சரி சிட்டு. ஒன்னு இன்னைக்கு ஒரு வழி பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். சரி, எப்ப கோபத்துல வந்தாலும் ஒன்னு ஏதாவது பாட்டு பாடுறது இல்ல இந்த ஃப்ளூட் வாசிச்சு இந்த மைக்ரோ. தேங்க்யூ. இவ்வளவு அழகா எப்படி வாசிக்கிறீ நீ? ஐயா, நீங்க ஃப்ளூட்னு எழுதி காமிச்சாலே எனக்கு வாசிக்க தெரியாது. அந்த லட்சணத்துல இருந்தானா? சின்ன வயசுல திருவிழாவில் ஒரு ஃப்ளூட் வாங்கி கொடுங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டேன். வாங்கி கொடுத்தேனே. வாங்கி கொடுத்தீங்க ஓசில. அதுல ஆரம்பத்துல சத்தம் மட்டும் தான் வந்தது. அப்புறம் நீங்க சொன்ன மந்திரத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா இப்ப அந்த சாதாரண சத்தம் சங்கீதமா மாறி போச்சு. அதெல்லாம் இருக்கடா. இத்தனை எங்க போய் தொலைஞ்சறீ? உட்காந்தே சொல்லாமா? நின்னுகிட்டே சொல்லு. டிவில உலக செய்திகள் பாத்துட்டு இருந்தேன். ஏண்டா, நம்ம ஊர் செய்திகள் போதாதா? உலகத்துக்குள்ளதான ஊர் இருக்கு. சரி சொல்லு. துருக்கில ஏற்பட்ட பூகம்பத்துல கிட்டத்தட்ட 13,000 பேர் செத்து போயிட்டாங்க. மண்டேலால ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. இந்த ஹஜ் புனித யாத்திரை போனாங்கல்ல, அதுல ஒரு 200-300 முஸ்லிம்ஸ் கூட்ட நெரிசல் தாங்காம மூச்சு முட்டி செத்து போயிட்டாங்க. எல்லாத்தோட இந்த கிளின்டன் பிரச்சனை தான் மண்டே போட்டு குடஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி போங்க. உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சேர்ந்துருவேன்.